ஓம் குருப்யோ நமக. ஆறாவது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச அசம்சயம் மகாபாகோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராக்கியேனச்ச க்ருஹ்யதே. அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான். மனம் சஞ்சலமாக இருப்பதனால் அதை வசப்படுத்துவது என்பது இயலாத காரியமாக இருப்பதாக நான் கருதுகின்றேன் என்று கூறினான். இதற்கு பகவான் பதில் கூறினார், அர்ஜுனா, மனதை கட்டுப்படுத்துவது என்பது சந்தேகமின்றி கடினமான ஒன்றுதான். அது சஞ்சலமானதுதான். ஆனால் வைராகியத்தாலும் அபியாசத்தாலும் அதை நாம் கட்டுப்படுத்தலாம். இதை நாம் சென்ற பகுதியில் பார்த்தோம். இனி அடுத்து நாம் பார்க்க வேண்டிய விசாரம், இந்த மனதை கட்டுப்படுத்துவது என்பது எந்த காரணத்தால் கடினமாக இருக்கிறது? இந்த மனம் நம் எளிதில் வசப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். 4 காரணங்களை பார்க்கலாம். முதல் காரணம், மனம் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. ஸ்தூலமான ஒன்றை கட்டுப்படுத்துவது சுலபம், ஆனால் மனம் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. இந்த உடல் ஸ்தூலமாக இருக்கிறது, ஆகவே நமக்கு தெரியும், உடற்பயிற்சி செய்தால் அதை நம் வசப்படுத்தி விடலாம், அதை கண்கூடாகவும் பார்க்கலாம். ஆனால் மனம் சூக்ஷ்மமாக இருப்பதனால் அதை கட்டுப்படுத்துவது கடினம். இனி 2வது காரணம், மனதின் தன்மையே சஞ்சலமானதாகத்தான் படைக்கப்பட்டுள்ளது. பராஞ்சிகாணி வியதுரத் ஸ்வயம்பூகு, மனமும் இந்திரியமும் வெளிநோக்கி செல்வதாகத்தான் இறைவன் படைத்துள்ளார் என்று கட்டோபனிஷத் சொல்கிறது. ஆகவே 2வது காரணம், மனதின் தன்மை சஞ்சலமாக இருப்பதாக இருக்கின்றது. 3வது காரணம், மனதை ஒரு பொருளாக பார்ப்பதில் கடினமாக இருக்கிறது. பல சமயங்களில் நானே அந்த மனமாக இருக்கின்றேன், சப்ஜெக்டாகவே மனம் இருக்கின்றது, ஆப்ஜெக்ட் ஆவதற்கு கடினமாக இருக்கின்றது. மனம் வேறு, நான் வேறு என்ற பாவனை வருவதில் கடினம் இருக்கின்றது. இனி 4வது காரணம், அந்த மனதை அதன் விருப்பப்படி இருப்பதற்கு பல காலம் நாம் அனுமதி வழங்கிவிட்டோம். அதன் போக்கிலேயே இத்தனை காலம் இருந்ததனால் மனதை வசப்படுத்த இறங்கும் பொழுது அது எளிதில் வசப்படாமல் இருக்கிறது. இது 4வது காரணம். இவ்விதம் மனம் சூக்ஷ்மமாக இருக்கின்றது, மனம் சஞ்சலமாகவே படைக்கப்பட்டுள்ளது, பிறகு அதை ஒரு பொருளாக பார்ப்பது கடினமாக இருக்கிறது, பிறகு பலகாலம் பழக்கப்பட்டுள்ளது, இந்த காரணங்களால் மனம் எளிதில் கட்டுப்படாமல் இருக்கின்றது. இனி இப்படிப்பட்ட மனதை கட்டுப்படுத்தும் தவத்தில் நாம் இறங்குகின்றோம். அதற்கு முன் நாம் சில பாவனைகளை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகள் என்னென்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் நமக்கு இருக்க வேண்டிய பாவனை, இந்த மனதை கட்டுப்படுத்தும் சாதனை மிக கடினமானதுதான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை கடினம் என்ற பாவனையுடன் செல்லும் பொழுதுதான் அதில் வரும் தடைகளை சந்திக்கும் பொழுது அதற்கு நாம் தயாராக இருப்போம். ஆகவே மனதை வசப்படுத்துவது கடினம் என்பது நமக்கு இருக்க வேண்டிய முதல் பாவனை. 2வது நமக்கு இருக்க வேண்டிய பாவனை, நமக்கு இந்த தவத்தில் அதிக முயற்சி தேவை. வெளி உலகில் வெற்றி பெறுவதற்கு நம் முயற்சி தேவை என்றாலும் அதற்கு பலருடைய பங்களிப்பும் இருக்கும். ஆனால் இந்த மனதை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் நம்முடைய முயற்சி மட்டும்தான் நம்மிடம் இருக்கின்றது. பிறரின் உதவி பயன்படாது. இது 2வது பாவனை. பிறகு 3வது பாவனை என்னவென்றால், அதிகமான பொறுமை தேவை. இந்த முயற்சியில் நாம் பலமுறை தோல்வியடையலாம். மனம் சலிக்காமல் நம் சாதனையை தொடர வேண்டும். ஆகவே 3வது நம்மிடம் இருக்க வேண்டிய பாவனை பொறுமை. இவ்விதம் மிக கடினமான சாதனை என்று ஏற்றுக்கொள்ளுதல், சுயமுயற்சி, பொறுமை, இந்த பாவனைகளுடன் நாம் இந்த சாதனையில் இறங்குவோம். இனி அடுத்த பகுதியில் இந்த தவத்தை பற்றி வேறு சில கருத்துக்களை பார்க்கலாம். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.